கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட, போலீஸ் அப்புறம் சமன்கள் போட்டு போடுறேன். இவ்வளவு முதல்ல விட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 தான பெல் அடிப்பேன், இன்னைக்கு எதுக்கு 3:30 பெல் அடிக்கணுங்கற சார்? நீங்களே சொல்லுங்க சார், ஒரு நண்பருக்கு துரோகம் பண்ற உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்ன லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 பெல் அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டே பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க, நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9:00 இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க. 10:30 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது தான் சொன்னாங்க, இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்தனுங்க, பாருங்க இதானுங்க. வணக்கம் சார். ஒரு மனுஷன கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீஞ்சியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷன் பாலம் கிணத்துல புடிச்சு தள்ளலாம், என்ன சார் ஆவாம்? பாறாங்கல்ல மோதி செத்து போயிருவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள, நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேணாம்னு சொல்லலாம், ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா? ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமி கூட்டு வா. எஸ் சார். புதுசா வந்திருக்க ஒரு டீச்சர் எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 அடிக்க முயற்சி பண்ணார். தனமணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வர்றதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத, எல்லாம் நட்பு. நட்பு நட்பை நீ வாசப்படுத்தி விட்டாய், இல்லாவிட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம், ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி. நட்பு முறிந்து விட்டது, விலகிச்சல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. வேண்டாம்ப்பா, என் சரித்தனாய். வேண்டாம், வேண்டாம்ப்பா. தண்டபாணி, வேண்டாம். சரி, சிக்கிட்டு சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்திர நாயகியை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகி அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பொரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. ஆ, அந்த வந்தாச்சு, அந்த காவிய தலைவி அங்க பாரு. அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. பழனிசாமி, பிசாசு வந்துருச்சு. கண்மா, கண்மா, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை. போடு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க, உங்க தலை உடம்புல இருக்காது. தைரியமா வாயா, ஏன் பயப்படுற? வா, வீட்டை சுத்தி பாருமா, உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள் வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து சத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வேற கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு, வாங்கலாவா. அத நீ கண்ணாலைய பாக்க போற. டேய், எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா. எடுக்காதீங்க, நான் போட்டுறேன். என்ன ஓங்காமூட்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ தவிடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவேன், கடிச்சு.
ரவுடி தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காமெண்ட் போய் ரவுடி தனம் பண்ணு. என்னடா நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடியிருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தார நாமளே இருக்கிறோம். அடுத்த மாதம் புதுசா பேண்டும் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்ப தச்சு தருவானா? இவனை கிழிஞ்ச துணியை தச்சு போட்டுறான். ஏ என்னடா அது குண்டாவும் கையுமா? பத்து வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி இல்ல. உங்களை பாத்துட்டு போலான்னு நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? சே, ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்த எடுத்துட்டு தோல இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் வை. நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் என்ன? எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? என்ன, நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சு. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவனை வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா ஒரு வாழ்க்கை? உன்ன தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் ரெண்டு பேரு டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்ன. யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர் சொல்லு. என்னையா சொல்ற? என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சியா? என் இதயத்தில் நல்ல என்ன வாழ்க்கையவே கெடுத்தவன அறிவாள் எடுத்து போடப்பா. கட்டிட்டுமா? ஓடுதல தூக்கில் தொங்கறது நீ தான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைத்து பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்ல, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. பழனிசாமி, சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. எனக்கு தாந்த குடுப்பின் இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். டீச்சரா? மூக்கு மூலமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போற கராத்தே ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்புறேன். ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்கற நேரம் போக, மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காக தான். நீ அங்க வந்து பாரு. கலரு பிகரு பிகரு கலரு.
அரப்பன் தலையா, சும்மா தான் இருக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கறியா? பாத்துக்கறேன். பத்திரமா பாத்துக்க. டீச்சர் சுரத்துல உங்களுக்கு என்ன வேலை? யாரா நீங்க? நான் வந்து நாங்க டீச்சர் தான்ங்க. டீச்சரா? டீச்சரா? இங்க வா. வாங்க. தாருக்கு முன்னலயே தள்ளற. உன்ன பார்த்த டீச்சர் மாதிரி தெரியலையே. அது நாங்க டில் மாஸ்டர்ங்க. அது எப்படி நம்பறது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா? ஓட 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 சொல்லி ஓட சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாமா? எங்க ஓடு பார்க்கலாம்? பஞ்சமே ஓடியா? பாத்துக்கோ. நல்லா பாத்துக்கோ. ஐயோ 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 பஞ்சமே ஐயோ பஞ்சாமி, என்ன எவனோ ஒருத்த அடிக்கிறதுக்கு பின்னால திப்பு திப்புன்னு ஓடி வர்றப்பா. நான் தான் அது. நீயா? அட பாவி, நான் தான் வர்றேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாவது நான் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல. எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த? தனியா மாட்டிக்கிட்ட பெண்டை கழட்டிடுவானுங்களே, அதான் கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கிக்கணும். நல்ல எண்ணம்ப்பா. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்ன நம்பியும் பிரயோஜனம் இல்ல. ஏன் எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறாள? நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டுறாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்கா? போ போ, அங்க பல்லு பகுடு போன கிழவிதான் வருவா. ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டுக்க. உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டும் பாரு. என்ன மீனையா? பொண்ணு. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ, 12 வருஷம் ஆகும். பாடுவா, பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சைமே அந்த அறுவாள் என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ. இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸுக்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்பேன். அந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம் பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா போ. என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல? நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும், அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன் தான் அவங்களை மதிக்க மாட்டேங்கிறானே. அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? யோ, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலனா நாளைக்கு மாப்பிள்ள வீட்ல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தேன். அடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்த பந்தியக்கவனே, சாம்பார் வாங்க ஊத்துங்கப்பா. அம்மணி, எல்லாத்தையும் கேட்டு போட என்ன வேணும்? ஒரு ஏழை மிஸ் பண்ணிட கூடாது. சாப்பிடுங்க. சாப்பாடு ஏப்பா? சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரணம் எல்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. இங்க வந்து மோர ஊத்துமா? அம்மணி, அந்த அடைக்கு மோர் வேணுமாமா? அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறதுங்க. அட போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போதுமா? போறாருங்க. டேய், போதுமான்னு பாடுறான். ஏனு இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான்னு எத்தனை தடவை கேக்குறது? சரி, குழம்பு ஊத்துறதா என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. எம்மா மோர் போட்டு வந்து ஊட்டு இந்த இடைக்கு.
மறக்காதீங்கப்பா வருது. இந்தம்மா இந்த பாயச கொண்டு போய் அந்த அடைக்கு ஊத்து, நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. எனக்கு பாயாசுங்க. பாயாஸ் ஏண்டா மோர் வேணும் கேட்டேன். இல்லை எனக்கு பாயாசுங்க. ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊற்றி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல? எந்த ஊர்? உங்க ஊரு பாப்பநாயக்க மலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படித்தானு சாப்பிடு. ஐயனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். நீ பாரு. ஏய் சித்தி பாப்பா என்னமா என்ன இது பாரு. ஓய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்ட கவுண்ட பையன் சொல்லுவாங்க. அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை. கவனிச்சிருந்தா வர்றேன் போ. ஆமா கவுண்டர்னிய என்ன கூட்டம்? காட கூட்டம். அதான பார்த்தேன், காட கூட்டம். நம்ம கூட்டம். அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பனாக்க மாலையம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா? எழுதிருக்கேன் பப்பாத்தின்னு எழுதிருக்கேன். உட்டானி சப்பாத்தின்னு எழுதுவ. நான் யாருக்குன்னு மொய்யை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? போல நேந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொய் எழுத வேண்டியது இருக்கு. சொல்லு இங்க வாமனி. என்னங்க குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம் நீ கவுந்து படி. இந்தங்க பேருங்க. மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊர் இருக்கூர் எழுதிக்கிங்க. முதல்ல இங்கெல்லாம் நிக்காத, நீ போமணி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொட லொடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் இல்லை கொஞ்சம். கல்யாணம் வீட்டுல அந்த பொண்ணு பார்த்துட்ட? பார்த்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா வேற ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர், மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறே. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கோபம் முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலமா அந்த பொண்ணை பார்க்கலாம். இந்த பாரு, இந்த இருகூர் பள்ளபாளையம் பாம்பட்டி இந்த மூணூருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பார்த்து. பொண்ணு பாத்துக்க பாரு. எங்க இருந்து போய் தேடுறது? புட்டி கடையில கேப்போம். பால்காரம் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே. எங்க கடல் யாரும் இல்லையா? பாப்பா நேற்று செவ்வாய்க்கிழமையே வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு புதன்கிழமை நல்ல ஆளுன்ட்டு வந்தியாக்கு. எனக்கு அப்பவே தெரியுண்டா நீ வருவேன்னு. கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பாயாசமாக கேட்குறேன், மொய் வைக்கிற இடத்துல பேர் கேட்குறீங்களா? அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு தானே வந்தேன். சாச்சா நாங்கள்லாம் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய் எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா.
அது எதுக்கோ தூக்கிட்டு போது நானும் தூக்கி விட்டுங்க. ஏதோ அந்த பிள்ளையோட வீடு நமக்கு தெரியும். சொல்லி அனுப்பி அந்த பிள்ளையும் வரும்னு வச்சுக்கா. நெய்யே நம்ம காடு கூட்டமா போச்சு. கல்யாண மண்டபத்துல அப்படி எப்படி தெரிஞ்சு விட போச்சு. பாயாசம் கேட்டவனாச்சே, உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பிள்ளை பார்க்க வரல இல்ல பிள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன். பாக்கணும் பாக்குறேன். மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையறது. கூப்பிடணுமா? கூப்பிடுங்க. கூப்பிடுறா? நான் கூப்பிடுமா இல்ல நீ? நமக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவீங்களா? அம்சவேணே. ஐயோ நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்க. அங்க அப்ப வச்சு பேர். அது வச்சுட்டு போட்டுங்க. சரி சரி புள்ளதான முக்கியம். அம்சவேணே. என்ன கவுண்டர்? உங்க அப்பா பேப்பர் படிச்சிட்டானா? படிச்சிட்டாருங்க. அத எடுத்துட்டு வா. பாத்தியா? ஐயோ சொல்ல ஒழுக்காத. இதுக்கு தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும். இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு, பக்கத்தால நல்லா பாத்துக்க. என்னமே கப்ப வீட்டுல இருக்கானா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும். இந்த தம்பி தெரியுதா? நம்ம தானந்தா கவுண்ட பையன் காட கூட்டம் பழனிச்சாமின்னு பேரு. நான் பழனி வாட போடன்னு கூப்பிடுறேன். ஹலோ பொண்ணு, பக்கத்தோட்டு பொண்ணு, டீச்சருக்கு படிச்சிருக்குது, என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. தண்டிச்சு கேட்டா ரொம்ப பிடிக்கணும். ரோட்ல வரவ பாத்து வரதுல சின்ன பையன் மேல எப்படியாடா சைக்கிள் ஏத்துறது? உங்களை எல்லாம் என்ன விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுண்டன் நாள் அப்பா அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி நடந்து நடந்து போச்சு. நீ இருவருக்கு இங்கே வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி. சேச்சே, இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போறதை பத்தியோ எனக்கு கூட இல்ல பழனிச்சாமி. சின்ன வயசுல இருகூர் தெளிவில் நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையாத பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு பிடிச்சிக்க. இல்ல தண்டமணி, என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்டு சரிப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்ட சொன்னா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த ரெண்டு காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? மூணாவது காரணம் நான் ஒன்னு சொல்ற, நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, பத்து காசு வெத்தலை கொடுங்க. வெத்தலையா? நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்குடா பெட்டி கடைக்கு வந்த? நம்மனால அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலீங்கண்ணா. அந்த உனக்கு இருக்கிறோம் ஏன் அப்படி செஞ்ச? அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அலோ சொல்லிச்சல. நீ அலோ சொல்ல வேண்டியதுதான்டா. அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பனை அடிச்ச? அங்க பாரு. ஆறு மாசத்துக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்ப அடிச்ச எப்பறம் அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ண? எதுக்குடா அவங்க அப்பனை அடிச்ச? அரு, நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும். என்ன காரணத்துக்காக அடிச்ச நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் மேல் வரேன் நான். இல்ல இல்ல, நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா தல தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி செவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்ப கறிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தரையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? பொறப்பிலேயே சந்தேகப்படுற நீ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி முண்டா. கவுண்டர் உங்களை முண்டோன்னு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு
எங்க காணோம் குஞ்சு பள்ளிப்பா உழவு முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா முடிஞ்சு போச்சா நீயே நின்று நீயே மன்னவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில போ வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஒரு பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா பள்ளிப்பா மஞ்சிக்கோட்டை வாழ்க்கும் படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு வைத்தியந்த மேல கல்யாண ஏற்பாடு நடந்தது தெரியுமா உனக்கு ஐயோ பின்ன கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சு ஏன் அம்சபேனியோட அப்பனும் கூடதா எல்லாம் பச பிடிச்சி மெட்ராஸ் போயிட்டுமல்ல அப்புறங்க நேரம் வீட்டுக்கே மம்மேனியே போய் ஏறிட்டா அளவுக்காது பிள்ளை வர சொல்லி சொல்லி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா சின்ன பிரச்சனையில கல்யாணம் நின்று போச்சப்பா அது எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை அது வேற ஒண்ணும் இல்லைப்பா எனக்கு வைத்தியந்தி மேல பிடிச்சிருந்தது வைத்தியந்தி மேலாவுக்கு என்ன பிடிக்கல அண்ணன் மீசை மணியவர்கள் பேசுவார்கள் வணக்கம் ஆண்பார்ந்த ஆண்களே ஆறுயிர் பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியானாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்த போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க நான் கூப்பிடுறேன் என்ன பழனிசாமி நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறிய இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமையாது இருங்க நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா குடி சாப்பிடாதீங்க பழனிசாமி உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா சரி போனா போகுது ரிக்கா டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் இங்க அவனை பார்த்து உடனே இந்த காதல் பண்றது கையை இப்படி நீட்டுறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன் உடஞ்சு நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா அடி போடி புளியாங்கோட்ட நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது பாக்குறியா 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன் டா குஞ்சு கவுண்டரா அந்த ஆளை கூப்பிடுறா இந்த ஆளு வேற யாரும் இல்ல உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்கான துண்டக்கான ஊரை விட்டு வந்தல்ல அதுதான் இது பாரு அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன் ஏன் குடுக்குற பரவாயில்லையா என்ன பாது போட்டோ உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானால் உங்களுடைய முடிவு அறிய ஆவலுடன் இருக்கு இப்படி இந்த பாரு நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது கலையாத பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க இந்த காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க நான்டா நான் யாரும் வந்திருக்காங்க பாரு ஆமா இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது நீங்க எப்படி வந்தீங்க ஒண்ணு இல்ல நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடை வாங்கியிருக்கானுங்கல்ல அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா இந்த 15 நாளாவே கெடுவ அம்மனி பாக்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான் வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்னு காய்கறி எல்லாம் ஏனமனே கதவை தோறா ஏப்பா உள்ள வர விடாம இப்படியே முடிக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தானப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஏங்க பெத்த தகப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க இப்படி கேட்டதே தப்பு
என்ன கேட்டது தப்பு? நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா, கேட்காமே உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைடுல போய் திட்டுவீங்களே. ஏங்க அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டு இருக்கா. சம்ரான் அச்சிங்கத்துல உள்ள அகத்தளமெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயும் ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது, அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா? லாரிக்காரனை நம்பி வந்தோம், அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. தீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேர் அதானுங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலங்களா? உட்காரு உட்காரு, கடனை தான் திருப்பி கொடுத்துட்டியா, எத்தனை வருஷமாச்சு. ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு. இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிருந்தேங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். எங்க போயிருந்தீங்க? சரி வாங்க, சாப்பிட போலாம். இரு, அம்சவேணு உள்ள படுத்திருக்கிறது, நீ வெளிப்படுத்திருக்கிற. அது உட்கார சொல்ற, உட்காருங்க. ஆத்திரி பழனிசாமி எல்லா விஷயத்தையும் சொன்னான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்று சொல்கிறோம் புரிஞ்சுக்க, பொம்பளைனா பொழுது விழுந்தா விளக்கேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, எந்தெந்த நேரத்தில் விளக்கு அணைக்கணுமோ அந்தந்த நேரத்தில் அணைக்கணும். வாங்க, நீங்கள் இல்லை, நீங்கள் வாங்க, உங்களோட விவகாரமாக போயிடும் போல இருக்க. நீங்கள் பாருங்க, அவங்களோட ஒரு புது கல்யாணம், எவ்வளவு ஆசை இருக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்கு தான் எங்களோட முதலிரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோ லோன் அணைஞ்சீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களாம் வயசு கூடாதுல ஆசை வந்து ஒன்று சேரலாம்னு நினைச்சாலும் கூட நீங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்பேன். நோங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா, அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம் பீங்க, நாளைக்கு மூடுவர் போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டர்னோட நிலைமை என்ன? அது அது வந்து அம்சவேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் நடந்து சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காகவாவது நான் சத்தியம் பண்ற வீட கற்பூரத்த. என்ன மீறி போன பிள்ளைங்க? யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரந்து ஆளுங்களா இருக்கீங்களா? இந்த ஊர் சாமியார் செஞ்சு சத்தியத்தை காப்பாத்தலாம், ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறாரு. பெரியோர்களே தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான்.
ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மளை இந்த முக்கில் வந்து உட்கார சொல்லியிருக்கிறான். முக்கில் உட்கார்ற ஆளா நானு? தலை எழுத்து நம்மளுக்கு வர்றேன் ஐயா. ஆள் என்ன சாகலையா மாட்டா, 100 ரூபா கொண்டு தரக்கிறாங்க. சத்த பிறகு 100 ரூபா தர்றேன்னாங்க. 200 ரூபா கொடுத்தத தப்புட்ட எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க? எல்லாம் படுக வாழையுங்க. படுக வாழையுமா? ஆமாங்க. ஒன்னா நடி அடிக்க தெரியுமா? எங்க அடிக்க பாக்கலாம். அடிங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங், ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங். பால்ல கலந்தாச்சா? ஆ குடுத்தாச்சு. கோ தாச்சா. நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்கங்கறது மட்டும் யோசனை பண்ணி பாருங்கடா. கேடா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா அதை குடிச்சிடறதாடா. அது இந்த தண்டபாடி தாங்க மாரியாத்தா கோயில்ல ஏதோ பால் அபிஷேகம் பண்ணதுன்னு கொண்டு வந்து கொடுத்தா, அது குடிச்ச ஒரு மாதிரி குடிச்சோரு. ஒண்ணு தப்பா நடந்துக்கலீங்களே? இல்ல இல்ல தப்பாலாம் ஒண்ணும் நடக்கல. என் வேஸ்டி தான் 2 தடவை கழட்டி வீசிட்டேன். நானுங்களா? ஆமா. நான் உங்க வேட்டி பிடிச்சி இப்படி எல்லாம் உருவி இப்படி பந்தாட்ட சுட்டு இப்படி போட்ட நான் சொல்றீங்க நீங்க? இனிமேல் நான் வேஸ்டியே கட்ட போறது இல்லடா. காலைக்கடல் முடிகிறதே ஒரு வேலை. கரடி நான் பொழைப்பனாப்பா. கண்டமானி என்ன மாட்ட வச்சு இல்ல? இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் 2 நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாயகி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்த கையில், வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ அந்த 2ல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அஜோ இந்த கரடிய ஒரு சுத்து சுத்துனா 100 ரூபாய் கக்கும். எது ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடுந்தா நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாயி சூப்பர் மார்க்கெட் வெயி கக்கு. நோட் மட்டும் கக்கு, நல்ல கக்கு. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்?
ஹாப்பி. நோட்டா கக்கே, 500 நோட்டா கக்கே.